லுக் அட் திஸ் எவ்ரி ஒன் லுக் அட் திஸ் இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, லுக் அட் திஸ் அகெய்ன். இந்த இடம் தான் வந்து அது மாறுறது, இந்த கோஸ் இருக்கு இல்லையா, லெட்ஸ் லுக் அட் இட். நீங்க வேர்ப்ல ஒர்க் பண்ணாலே இங்கிலீஷ்ல வந்து தப்பு இல்லாம பண்ணிடலாம். ரைட், ஓகே. ஸ்ப்ரெட் கோ வந்து எப்படி மாறும், வெண்டா மாறும். எஸ் கா ஸ்ரீகன்ஷ்கா வெண்ட் என்னவா மாறும், நம்பர் த்ரீ பொசிஷன் கோ. Go went goes gone gone going going goes goes. இப்ப இந்த கோஸ் அஞ்சாவது இடத்துல இருக்கு, நாலாவது இடம் என்ன போயிங்க, மூணாவது இடம் என்ன கானா, ரைட், ரெண்டாவது இடம் went படிக்க, went ஃபர்ஸ்ட் இடம் கோ. go நவ் ஈட் ஃபர்ஸ்ட் இடம் இது, ஸ்ப்ரெட் பார்த்துலாமா, ஃபுல்லா இப்ப ஸ்ப்ரெட் பார்த்துலாமா, லெட்ஸ் டு இட் ஹியர். ஸ்ப்ரெட் செகண்ட் பொசிஷன் என்ன பாருங்க, spread ஸ்ப்ரெட் ஆவே ஸ்ப்ரெட் ஆவே then என்ன, அது இரகுலர் வரும், வராது ஸ்ப்ரெட். spreading spreads ஈட் a eat eat a e eaten 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 eating it's very good very good very good. it's நவ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் வருமா, சோ ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்டா மாறுமா, இங்க returned returned ரிட்டர்ன் returning ரிட்டர்ன்ஸ் returns ஈஸ் முக்கியமான வார்த்தை. ஈஸ் வந்து வாசம் வருமா, is பாஸ். cause where ஓ ஓ பீயிங் is cause been பீயிங் being இஸ் is கோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம், சூப்பர். ஹேவ் has ஓ ஓ ஹேஸ் இங்கெல்லாம் வரும், had had அருமை அருமை. had ஹாவிங் have been அவ்வளோதான், லுக் அட் தட். அருண் அண்ட் ஹனி பிரியா, ஹரி ஹரிணி பிரியா, அருண், இது முக்கியமாக வந்து இந்த வேர்பு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கணும். இந்த வேர்பை நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களோ, எந்த அளவு நாலேஜ் உங்களுக்கு வருதோ, அந்த அளவு இங்கிலீஷ் வந்து தப்பு இல்லாமல் உங்களால் பேசிட முடியும். மெயின் அதுதான், இங்கே தப்பாக போயிடுமோன்னு தான் நிறைய பேர், எங்கே தப்பு வரும், வேர்பில் தான் வரும், சரிங்களா. இந்த இது சப்ஜெக்ட், இது பேரு வேர்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அர்ஜென்ட்னு போட்டுருவோம். ஆப்ஜெக்ட் அட்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் வந்துடும், அர்ஜென்ட் அர்ஜென்ட் தான் எதை சேர்த்துக்கிறது, கோச் தான், கோச் ஓகே கோச் இன்ஜின் இன்ஜின் டிரைவர் அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுங்க, அழகாக அந்த அனாலஜி ஞாபகம் வச்சுங்க, அந்த உருவத்தை ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். இங்க பாருங்களேன், திடீர்னு போட்டோம், அப்படியே எல்லாத்தையும் மாத்தி விட்டோம் பாருங்க. வெண்ட் கோ மாத்திரம் ஸ்ப்ரெட்டு, ஸ்ப்ரெட்டா இந்த ப்ரெசன்ட் ப்ரெஸ் ஸ்ப்ரெட்டா மாத்திரம் வெண்ட் கோ, ஏடி ஈட்டு, இந்த ஃபேமிலிங்கிறதுனால ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்ஸ்னு வந்தது, பாஸ் ஈஸ் வெண்ட் கோ ஹேட் ஹேப் ரைட், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க ரொம்ப இதாக இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சப்ஜெக்டை சப்ஜெக்ட் தப்பு இல்லாமல் பண்ணிடுங்க. அப்புறம் வேர்பை சூஸ் பண்ணுங்க, டென்ஸ் ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சரா சூஸ் பண்ணி பண்ணிடுங்க. இது ரெண்டும் பண்ணிட்டு இது நீங்க ஈஸியா அட்டாச் பண்ணிடலாம், ஈஸியா அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரைட், நவ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு இது நம்ம பண்ணிடலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதை அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லெட்ஸ் டு இட். ஃபர்ஸ்ட் கான்டென்ட் நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துக்கணும், கான்டென்ட்ல எந்த தப்பும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு பிக்சர்லேயே இருக்கு. ஸ்ரீகணேஷ்கா நம்பர் 1 2 3 4 5 அப்படியே குயிக்கா பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஒரு வரியிலேயே சொல்லலாம், ஒவ்வொரு பிக்சரை ஒரு வரியில தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடலாம்.
அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சார். அதான் சார் என்ன ஆ இப்போ இப்போ ஹரிணி பிரியா கொஞ்சம் எதிர்த்து கேட்போம். அவங்க வந்து வெளில போயிட்டு வந்திருக்காங்க, கீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. செகண்ட் பிக்சர்ல அந்த டோரோட அந்த சைடோ விண்டோ விண்டோ வழியா வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டாங்க. விண்டோ வழியா போவான்னு சம்திங் ஏதோ கேக்குறாங்க. தேர்ட் அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க, விண்டோ வழியா போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃபோர்த் வந்து உள்ள போயிட்டு உள்ள இருந்து கதவை ஓபன் பண்றாங்க. தென் தே ஆர் ஹாப்பி, உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. நடக்குது நம்பர் 5 தான் ட்விஸ்ட். நம்பர் 5 ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எதுக்கோ சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க கையிலயே தான் சாவி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க பேக்ல செக் பண்ண பேக்ல நம்பர் 1 ல பேக்ல செக் பண்றாங்க. இல்ல கடைசியா அவங்க பைக்குள்ளே போட்டு பைக்குள்ளே இருக்கு. எஸ் 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 வெரி நைஸ். அதை கனெக்ட் பண்ணுவோம். 1 to 5 கனெக்ட் பண்ணிட்டீங்க. எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி உள்ளதுதான். நம்பர் 4 ல அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறது, நம்பர் 5 ல அவங்க சிரிக்கிறதுக்கு காரணம், எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். இப்ப அருமையா அவங்க அன்றைக்கு இன்டர்பிரட் பண்ண ஹரிணி பிரியா சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ சார். இப்ப இப்ப சப்ஜெக்ட் வகுப்பு சப்ஜெக்ட் வகுப்பு சப்ஜெக்ட் அதை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோக்கஸ் எல்லாம் எனர்ஜி ஃபுல்லா அதுல தான் இருக்கும். இங்கிலீஷ்ல எவ்வளவோ இருந்தாலும் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு வேர்ப்ல தொடரும், சப்ஜெக்ட் வகுப்பு ஒன்னாவே இருக்கும். அதை மட்டும் பண்ணாலே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்கிற நினைப்பு வந்துட்டாலே ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்ப இன்னொன்னு என்ன, சப்ஜெக்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது நவுன் தான். வேர்ப பொறுத்தவரைக்கும் ப்ரெசண்டா பாஸ்டானு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டு அதுலேயே டிராவல் பண்ணுவோம். ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட்லயே டிராவல் பண்ணுவோம், பாஸ்ட்னா பாஸ்ட்லயே பண்ணுவோம். இவ்வளவுதாங்க. இந்த ஜிஸ்ட நான் சொல்லியிருந்த காரணம் என்னன்னா, இன்னமே எந்த கிளாஸ் வந்தாலும் இந்த பேசிக்ஸ் மாறாது. இந்த பிக்சர் மாறும், இந்த கான்செப்ட் மாறும், டெக்னிக் மாறும், ப்ராசஸ் மாறும், ஆனா அந்த பேச்சுல சப்ஜெக்ட் வகுப்பு என்னைக்கு மாறாது. அருண் ஹெல்ப் பண்ண முடியுமா? மொதல் சப்ஜெக்ட் மொதல் பிக்சருக்கு சப்ஜெக்ட் வகுப்பு அப்படி போட போட்டுருக்கீங்களா? ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ்ல அப்படியே ட்ரை பண்ணுங்க. சப்ஜெக்ட் வகுப்பு போடுங்க பாப்போம். சாரா அண்ட் ஹிஸ் மதர் சார் சப்ஜெக்ட். அண்ட் ஹியர் மதர், சாரா அண்ட் ஹியர் மதர். அருமையா சொன்னாரு, சாரா அண்ட் ஹியர் மதர் கிளீனா அடிச்சாரு. கீங்கிற டாப் வெர்ப் வந்து சாராஸ் மதர் ஃபர்கெட்ஸ் வேர் ஹி இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த கீ இருக்குது இருக்கு. இந்த பிக்சரை ஃபுல்லா பாத்தீங்களா, அப்படியே டெவலப் பண்ணலாமா? எக்ஸல்ல போய் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாமா? பண்ணிடலாமா? இந்த பிக்சர் மைண்ட்ல வச்சுக்கலாமா? எஸ் வச்சுக்கலாமா? சார் ஆல் எஸ் சார் ரைட், லெட்ஸ் டு இட். அருமையா சொன்னாரு சாரா டியர் மதர். பாருங்க ஒன்றும் இல்லைங்க, ரிட்டர்ன் ஃப்ரம் ஷாப்பிங் சொல்லிடலாமா? ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, ரிட்டர்ன் ஹோம்னு நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. கண்டிப்பா ஓகேங்களா? ஓகே சார். அவ்வளோதான். நமக்கு வேண்டியது இதில் அழகாக சொன்னார் பாருங்க அருண். சப்ஜெக்ட் இந்த வேர்ப், இந்த வேர்ப் பாஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க, ப்ரெசென்ட்க்கு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணி ஈஸியா மாத்திக்கலாம். இப்ப பாருங்க த போலமா போங்கி ஆர் மிஸ்ஸிங் வாஸ் மிஸ்ஸிங், வாஸ் மிஸ்ஸிங் போலமா. எனக்கு ஒரு கீ தான், ரிட்டர்ன்டுன்னு பாஸ்ட்ல போட்டுட்டீங்க, ஈஸ் மிஸ்ஸிங் போலமா வாஸ் மிஸ்ஸிங். சாரா தான் ஐடியா கொடுக்கறது. நல்லா பாருங்க, ஹேட் அன் ஐடியா. சப்ஜெக்ட் வகுப்பு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றது. ஒரு சாரா வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. ஷீ வாண்டட், லுக் பாருங்க, டு என்டர் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி கோச் கனெக்ட் பண்ற ப்ரொபோஷன் த்ரூ த்ரூ த விண்டோ, விண்டோ வழியா வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு விரும்புறா. ஹர் மதர் ஹெல்ப்டு என்டர்.
சாரா ஓபன் பாருங்க, ஒண்ணும் இல்லை, இதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் வந்துடும் த டோர் ஃப்ரம் இன்சைட். இது கோச் தான், இதெல்லாம் சும்மா ஒரு கோச், ஒரு அஞ்சாறு வார்த்தையை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஃப்ரம் இன்சைட் த மதர் ஃபவுண்ட். இந்த இடம் தான் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். ஃபவுண்ட் த கீ இன் ஹர் ஜாக்கெட். இன்னொரு கோட்டின் போட்டாலும் They laughed. அ டீச்சர் அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு வந்துருங்க, நீங்க படிக்க படிக்க அது பாக்கி எல்லாம் வந்துடும். They laughed at each other. ஹரிணி பிரியா, ஃபர்ஸ்ட் கஷ்டம் மாதிரி தெரியும், ரொம்ப 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 ஈஸி தான். இதை அப்படியே நான் வந்து ப்ரெசன்ட்ல கன்வெர்ட் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்க்கலாம். ரிட்டன் என்ன வரும்? சாராண்டி வேறு மாதிரி ரெண்டு பேர் ரிட்டன் ரிட்டர்னா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் தர் ஹோம் கீ. சீக்கிரம் ஆர் உள்ள மிஸ்ஸிங், ஆர் மிஸ்ஸிங், ஒரே ஆர் ஒரு மிஸ்ஸிங், ஒரே ஒரு இஸ் கீ தான். மிஸ்ஸிங், சாரா ஹேவ் ஹேவ் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள் தான். சாரா ஹேஸ் ஓகே ஷீ வாண்ட் பாண்ட்ஸ்னு வரும், ஒரே ஆளு. ஹர் மதர் ஒரே Her ஆளு. mother helps. ஹெல்ப்ஸ் ஹெல்ப்ஸ். நல்லா பாத்துக்கோங்க, நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா இங்கதான் சேஞ்ச் பண்ண. சாரா ஒரே ஒரு ஆளு. Sarah ஓபன் opens. ஓபன்ஸ். மதர் ஒரே ஆளு. Finds. ஃபைன்ஸ். Finds. 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 ஃபைன்ஸ். தே ரெண்டு ஆளு, ரெண்டு ஆளு. They தே love. They love. லாஃப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க ஒரு ஒரு ஸ்டோரிய ஒரு இதுல சொல்ல. அருண், இது ஓகேவா உங்களுக்கு? யூ கெட் அன் ஐடியா ரைட்? சோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரிட்டர்ன் வந்து அஞ்சு ஃபார்ம்ல இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாக்கியம் ஆங்கிலத்துல 20 வகையான வாக்கியங்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்கியம் இந்த அஞ்சுல இருந்து தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஒன்று வந்து ரிட்டர்னு, ரெண்டு வந்து ரிட்டர்ன்டு, மூணாவது வந்து ரிட்டர்ன்டு. பார்த்தா ஒரே மாதிரி வார்த்தையா இருக்கும், இதுக்கு வேற மீனிங்கு. அடுத்தடுத்த கிளாஸ்ல இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து நாலாவது வந்து ரிட்டர்னிங், அஞ்சாவது வந்து ரிட்டர்ன்ஸ். இந்த ஒரு வகுப்பை அஞ்சா எப்பயுமே கத்துக்கணும். இந்த அஞ்சு தான் 20 வகையான வாக்கியங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் அது ஒரு பெரிய ரிவிஷனாக இருக்கும். ஸோ வி வில் டூ இட் அட் த சேம் டைம். இந்த அஞ்சு ஃபார்ம் பார்க்கணும். இந்த ஸ்டோரி ப்ரொடக்ஷனுங்கிறது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். நிறைய டெக்னிக் பார்க்க போகிறோம் நான் ஃபிக்ஷனில். புனைவு இல்லாமல் நிறைய டெக்னிக் பார்க்க போகிறோம். பட் புனைவு உள்ளது, ஃபிக்ஷனாக உள்ளது இது. ஸோ இதில் நம்ம பண்ணோம்னா கதை என்ன, ஈஸியாக கான்டெக்ட்டை புரிஞ்சுட்டு அடுத்தது என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் 9 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, எழுத போகிறது இல்லை. ஒரு இதே மாதிரி பிக்சர் வந்து அஞ்சு பிக்சரில் கொடுக்க போகிறேன், அஞ்சு இதாக கொடுக்க போகிறேன். தமிழ் எனக்கு சொல்லிட்டு இங்கிலீஷில் நீங்களே ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்கள், சப்ஜெக்ட் அழகாக சாராளியர் மாதிரின்னு சொன்ன மாதிரி சப்ஜெக்டை கொண்டு வந்துடலாம். வேர்பை வந்து டிசைட் பண்ணும், ப்ரெசென்ட்டில் சொல்கிறது முடிவு பண்ணிட்டா. ப்ரெசென்ட்டுக்குன்னு ஒன்று ரெண்டு ரூல் இருக்குது. இந்த 20 டென்ஸ் 20 சென்டென்ஸ் பார்க்குறப்ப அடுத்த கிளாஸ்லேயே நம்ம இன்னும் தெளிவாக பார்த்துருவோம். ஆனால் இதை ஃபார்முலேட் பண்ணணும். இந்த நம்பர் 2 காலம் இதுதான் உயிர் நாடி, அந்த வேர்பு தான். அதுக்குரிய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வேர்பு மாறிக்கிட்டு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? சாராக்கு வந்து ஹேஸ் தான் வருது. அதே தேன் போட்டு வேர்பு மாத்திரம் ரெண்டு பேர் இன்னொன்னு லாஃப்னு வந்துருச்சா. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வேர்பு மாறும். ஸோ சப்ஜெக்ட் வேர்பு தரவு பண்ணிட்டாலே பாதி கிணறு நீங்கள் தாண்டா மாதிரி. ஸோ எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு பயப்படுறதே இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுனால தான். வேர்பில் அந்த வேர்பை நீங்கள்